26 ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றது. தாபிசி தமிழ் 25 ஆண்டுகளாக மொழியை கடத்தி இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வாரிசு படத்தோட டிக்கெட் வந்து ஒரு ஸ்டால் மாரி போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஜெர்மனில் நிறைய தேட்டர் ரிலீஸ் ஆகுது. உள்ளே வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் சுற்றி காமிச்சா போல. எங்கே செய்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு, அது கொத்து பரோட்டாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஆன் தி ஸ்பாட் செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க இவ்வளோ மேன் பவரோட ஒரு 5000 பேருக்கு இவ்வளோ ஈஸியாக ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மக்களை. அதோட லைவ் கிச்சன் இங்கே பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து செஞ்சு அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. ஹாய் மக்களை, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழன். இன்றைக்கி நம்ம நெதர்லாண்ட்ஸ் இல்லை, ஜெர்மனிக்கு வந்திருக்கோம். ஜெர்மனியில் வந்து டோர்மோன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சிட்டிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புது வருஷத்தை முன்னிட்டு ஐபிசி தமிழ் அவங்க வந்து உறவின் ஒளி அப்படின்ற ஒரு நேமில் வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000லேருந்து 7000 பேர் தமிழ் ஆளுங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி நம்ம நெதர்லாண்ட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆச்சுங்க இங்கே வர்றதுக்கு. ஏன்னா இவ்வளோ தமிழ் ஆளுங்களை ஒரே இடத்துல பார்க்குறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லாமே நம்மளுடைய ஈழத்து சகோதரர்கள். ஸோ அதனால தான் மெனக்கெட்டு வந்தாச்சு. ஸோ போயிட்டு இந்த உறவின் ஒளி நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷலாக நடக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க மக்களே. மக்களே, இந்த நிகழ்ச்சியோட போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து ஓகே, ஒரு நியூஇயருக்கு ஒரு 200-300 பேர் கலந்துப்பாங்க. இப்போ நான் ஏற்கனவே கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி போட்டேன் இல்லையா, அந்தமாரி சின்னதாக ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தேன். உள்ளே வந்து பார்த்தா நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக செட்லாம் போட்டு பயங்கரமான இந்த லைவ் டிவியெல்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் முதற்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வாரிசு படத்தோட டிக்கெட் வந்து ஒரு ஸ்டால் மாரி போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜெர்மனியில் நிறைய தேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துக்கு நிறைய தமிழர்கள் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்டலாம் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக வாரிசு படத்தோட டிக்கெட்டும் வித்துட்ருக்காங்க. இந்த ஸ்டால் மட்டும் இல்லை, நிறைய இந்த சிம் கார்டு ஸ்டாலு ப்ளஸ் வந்து இந்த கேபிள் கனெக்ஷன்லாம் இங்கே வந்து 1 இயருக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் கூட பார்க்க முடியுது. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்ச ஸ்டால் வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்க நாண்டிஸ் கிச்சன். ஆக்சுவலாக வந்து அந்த மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு அது எல்லாத்தையும் சுற்றி காமிச்சா போல், எங்கே செய்கிறாங்க என்னான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆன் தி ஸ்பாட் வந்து ஒரு 30லேருந்து 35 பேர் வேலை செய்கிறாங்க. எல்லாத்தையுமே லைவாக செய்கிறாங்க மக்கள். அது கொத்து பரோட்டாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஆன் தி ஸ்பாட் செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க. சுட சுட வந்து பரிமாறிட்டுருக்காங்க. மெயினான விஷயம் ப்ரைஸ் நான் பார்த்தேன். அதாவது ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தேன். ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருந்தது. நான் பிரியாணிலாம் சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே 7 யூரோ, 5 யூரோ, 6 யூரோ அந்தமாரி ரீசனபிள் ப்ரைஸ் தான். நான் மேனேஜர்கிட்ட கேட்டேன், என்னென்ன இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அவர் சொன்னாப்பில்ல, ஏங்க நம்ம ஆளுங்கிட்ட என்னங்க இருக்குது, நம்ம வந்து நார்மலான ப்ரைஸ்லேயே கொடுக்கலாம், நம்ம ஏதோ வேலை செய்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையாலுமே நான் வந்து ஜெர்மனில் இவங்களுடைய கிச்சன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவங்க இவ்வளோ மேன் பவரோட கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு 5000 பேருக்கு இவ்வளோ ஈஸியாக ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மக்களை. மக்களை இப்போ உள்ளே வந்து அந்த இது பார்த்திங்க இல்லையா, கேட்ரிங்கு, அதோட லைவ் கிச்சன் இங்கே பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து செஞ்சு அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆப்பம்லாம் ஆன் தி ஸ்பாட் ரெடி பண்ணுறாங்க, ப்ளஸ் கொத்து பரோட்டாவும் ஒரு சைடு ரெடி பண்ணுறாங்க. பெரிய பெரிய தவாவில் வந்து கொத்து பரோட்டாவும் ரெடி பண்ண போகிறாங்க. ஒரு பேட்ச் ரெடி பண்ணி உள்ளே இறக்கிட்டாங்க, அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நான் வந்து சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. பிரம்மாண்டமாக இருக்கும், இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இருக்கிறத விட உண்மையாகவே எல்லாத்தையும் ஒரு வளர்ச்சிக்கு நீங்கள் இந்த நாட்டில் ஒரு ஊண்டுகளாக இருக்கிறீங்க. நீ வேற ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கடமை கடமை கடமை. இங்கே வந்து கரெக்டாக 4 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட நைட்டு 9:30 வரைக்கும் நடந்தது. நான் ஒரு 4:30 வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8:30 வரைக்கும் நான் இருந்தேன். நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது, நிறைய ஆட்டம் பாட்டம், நிறைய பாடல்கள், பயங்கரமாக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உண்மையாலுமே மறக்கவே முடியாது மக்களே. ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு தமிழ் ட்ரூப்பு ப்ளஸ் ஜெர்மன் ட்ரூப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு பசங்க அவங்க ட்ரூப் வச்சுருக்காங்க போல இருக்கு. அவங்க வந்து இந்த தமிழ் பாட்டுக்கு ஒரு 6-7 பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க. அந்த பாட்டை வந்து நான் வீடியோவில் போட முடியுமான்னு தெரில, ஏன்னா அதை போட்டால் கண்டிப்பாக காப்பிரைட் வந்துடும். அதனால தான் நம்ம டப்பிங்கே பண்ணுறோம். ஆனால் அவங்க டான்ஸ் வந்து நான் ஒரு சில ஷார்ட் கிளிப்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன், அவங்க டான்ஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, ஒரு தாத்தா ஒருத்தர், ஒரு மீச தாத்தா ஒருத்தர், அவர் அப்படியே டான்ஸ் ஆடிக்கினே ஒரு பாப் பாடகர் மாதிரி வந்து அவர் ஒரு சில டான்ஸ்லாம் பண்ணார். அது ரொம்ப சூப்பராக இருந்தது.
மக்களே, இந்த வீடியோ மூலமா நான் ஐபிசி தமிழுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு டிவி சேனல் வந்து ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவங்க தான் அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, டெலிகாஸ்ட் பண்ணணும்னு விரும்புவாங்க. பட் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒரு பர்மிஷன் கேட்குறோம், அண்ணே நான் வந்து நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன், நான் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த விதமான எசிடேஷனும் இல்லாமல், எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் அவங்க வந்து தாராளமாக வந்து எடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ஐபிசி தமிழ் ப்ளஸ் இது எனக்கு வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுத்த தயா அண்ணன் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த நிகழ்ச்சி ஐபிசி தமிழ் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இல்லையா ஐபிசி தமிழ், அதோட பாஸு பாஸ்கரன் கண்டையா அவர் வந்து ஆக்சுவலாக எனக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நடுத்தர ஒரு குடும்பத்துலேருந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு புரட்சின்னு கூட சொல்லலாம். இந்த லெபரா சிம் வந்து அவர் தான் பாஸாக இருக்கார், லெபரா சிம் கார்டோட பாஸாக இருக்கார். ப்ளஸ் வந்து நிறைய டிவி சேனல்ஸ், நம்ம தமிழ் வீட், லங்கா ஸ்ரீ, சினி உலகம், ப்ளஸ் மனிதம் வெப்சைட்ஸு, ப்ளஸ் வந்து அவர் வந்து மெயினாக இந்த லண்டன் தமிழ் மீடியாவோட சேர்மனாக இருக்கிறாப்புல. இவர் வந்து என்னென்னா, இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோம், நம்ம வந்து நம்மளுடைய பிறந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈழத்தில் இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு, நிறைய குடும்பத்துக்கெல்லாம் இவர் வந்து நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்காரு. கடந்த ஆண்டோடு 25 ஆண்டுகளை கடந்து 26வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றது. இந்த ஐபிசி தமிழ் 25 ஆண்டுகளாக மொழியை கடத்தியிருக்கிறது, கலையை கடத்தியிருக்கிறது, கலாச்சாரத்தை கடத்தியிருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி வெறுமனவே ஒரு கலை நிகழ்வாகவோ அல்ல ஒரு புத்தாண்டு குதூகல நிகழ்வாகவோ ஏற்பாடு செய்யப்படவில்லை. எங்களுடைய இனத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய எதிர்கால எங்களுடைய உணர்வுகளை அவர்களுக்கு கடத்தி செல்ல வேண்டும், எங்களுடைய இலக்குகளை அவர்களுக்கு கடத்தி செல்ல வேண்டும். அந்த வகையில்தான் 2-3 ஆண்டுகளாக ஐபிசி தமிழினுடைய எந்த நிகழ்ச்சிகளும் நடைபெறவில்லை. காரணம் உங்களுக்கு தெரியும். ஸோ மக்களே, இன்றைக்கி ஜெர்மனி டோர்மோன் சிட்டியில் நம்மளுடைய ஈழத்து சகோதரர்கள் எல்லாருமே கலந்து கொண்ட ஒரு சூப்பரான நியூ இயர் செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, நான் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். பட் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மேடை ப்ளஸ் வந்து இவ்வளோ கூட்டம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையாலுமே இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ண ஐபிசி தமிழ்லாம் நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். வேறு லெவலில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு ப்ளஸ் மற்ற எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கலைக்கு எடுத்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டது வந்து நான் வந்து ஆக்சுவலாக ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இனிமேல் நல்ல வீடியோஸ் பார்க்கறதுக்கு நெதர்லாண்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம் மக்களை.